நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. உங்களை எல்லாம் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இதே தான் எல்லா வீடியிலும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்பப்போ வர்றது, ஒரு வீடியோ போடுறது, ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறது. பட் இனிமேல் அப்படி நடக்காது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு செட்டப்போட உங்களோட லைவாக பார்த்து பேசணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளோ நாள் வீடியோ பண்ணலை. நிறைய டெக்னிக்கல் சப்போர்ட் இருந்தும் என்னால் வந்து வீடியோ பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னா, என்கிட்ட வந்து மேன் பவர் இல்லை. நான் ஒருத்தனே வந்து லைட்டிங், கேமரா, எடிட்டிங், மற்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு இதில் ஃபேமிலியை பார்த்துட்டு ஒன்றும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ கூட பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவில் ஃபோக்கஸிங் கரெக்டாக இருக்கா, ஃப்ரேமிங் கரெக்டாக இருக்கா, ஒன்றும் தெரியல. ஏதோ குத்துமதிப்பாக போயிட்டுருக்கு. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. சரி, ஓகே, ஓரளவுக்கு எல்லாம் செட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் எல்லாம் பர்ஃபெக்டாக வரும். தொடர்ந்து வீடியோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இல்லை, கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன். பண்ணிதாகணும், வேறு வழி இல்லைல்ல. என்ன காரணம் அப்படின்னா, நம்மளோட சேவை இந்த நாட்டுக்கு நிறைய தேவை. அந்த ஒரு காரணத்துக்காக தொடர்ந்து வீடியோ பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது எனக்கு. என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய விஷயங்களை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். நிறையா பேச வேண்டிய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ தோணும், ஆனால் வந்து இதெல்லாம் வந்து லைவாக பேசுனது நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே ஸ்கிப் பண்ணிட்டேன். பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒன்று வந்து இந்த ஃபோட்டோஷாப் ஒரிஜினல் இந்த அடோப் ப்ராடக்ட் எல்லாம் கிடைக்குது, கம்மி ரேட்டு கிடைக்குது. என்ன பண்ண போகிறோம், அது வந்து ஒரிஜினலாக இல்லையா, அது வந்து ஜெனியூனாக இல்லையா, அது வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டாபிக் போயிட்டுருக்கு. அது சம்மந்தமான என்னோடய கிளாரிஃபிகேஷன், உங்களுக்கு தேவையான சில இன்ஃபர்மேஷன்ஸ் இதை வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது இல்லாமல் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே, அப்படி ஒருவேளை ஒரிஜினல் வாங்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள், அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ். நான் ஒரிஜினல் ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணுறேன், எனக்கு வந்து இது ஒர்க் ஆகுமா, அது ஒர்க் ஆகுமா, ப்ளக்இன்ஸ் வந்து ஒரிஜினலாக இருக்கணுமா, டோபாஸ் ஒர்க் ஆகுமா, ஸ்கின் ஃபைனர் ஒர்க் ஆகுமா, எனக்கு வந்து விண்டோஸ் ஒரிஜினல் தேவையா அப்படின்ற இன்னும் நிறைய டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். இதையெல்லாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஏஐ சம்மந்தமான நிறைய நியூஸ், நிறைய அப்டேட்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் கொடுக்கணும். அப்புறம் வந்து இன்னும் காமனாக பேச வேண்டிய விஷயங்கள், ஏஐ தேவையா தேவையில்லையா அப்படி இது சம்மந்தமான ஒரு சில டிபேட், யார் யாரெல்லாம் என்னென்ன சொல்கிறாங்க, அதில் இருக்கக்கூடிய அந்த உருட்டுக்கள், அந்த உருட்டெல்லாம் கொஞ்சம் உடைக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் மெயினாக உடைக்க வேண்டிய ஒரு ஃபர்னிச்சர் வந்து இந்த எக்ஸ்போ. புகைப்பட சொந்தங்களே, உறவுகளே, மாமனே, மச்சானே அப்படின்னு ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்கு இல்லையா. ஏன்னா வந்து எனக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா, அந்த பிரச்சனையை நான் வந்து அப்படியே மூடி மறைச்சிட்டேன் அப்படின்னா தப்பு. பொது வெளியில் பேசிடுவோம், நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. அது நல்லதாக கேட்டதாக தேவையாக தேவையில்லைன்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. கோவா எக்ஸ்போவில் எனக்கு நடந்த சில கசப்பான அனுபவங்களை உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வருது இல்லை, நீங்கள் எக்ஸ்போ போகணுமா வேணாமான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. பட் அங்கே நடந்த சில பிரச்சனைகளை உங்களோட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இது மாதிரி நான் பேச வேண்டிய கண்டென்ட் ஏகப்பட்டது இருக்குது. பட் இந்த வீடியோட கண்டென்ட் என்னன்றது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது என்ன அப்படின்னா, இந்த கம்மி ரேட்டுக்கு கிடைக்கக்கூடிய அடோ ப்ராடக்ட் வாங்கலாமா வேணாமா, அது வந்து ஜெனியூனாக இல்லையா, இதுதான். ஓகேவா, நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகிருக்கும். சில பேருக்கு இது இப்போ தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ தான் கேள்வி, இந்த வீடியோ தான் உங்களுக்கு வந்து அதை கொடுக்கும். என்ன அப்படின்னா, நிறைய ரீல்ஸ்லையாக இருக்கட்டும், நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில், வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, கம்மி ரேட்டுக்கு அடோபோட கம்ப்ளீட் ப்ராடக்ட் கொடுக்குறோம், நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது வந்து உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு போஸ்ட்டில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், இதை நீங்கள் வாங்காதீங்கன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்ன காரணம் அப்படின்னா, ஃபுல்லாக டேரெக்டாக அதை வந்து நான் மறுத்துடலை, அது வேணாம் நான் சொல்லிடலை. பட் அதில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன், நீங்கள் ஆடோ ரீல்ஸோ பார்த்து வாங்காதீங்க அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். எஸ், ஆடில் ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 699 499 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை நம்பி நீங்கள் அடோபோட ப்ராடக்டை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நம்மளோட நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சார்ந்தவங்க யாராவது வாட்ஸ்அப் குரூப்பில், வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்மை தான், நீங்கள் அதை வாங்கலாம். என்னடா அது இப்படி சொல்கிற, நீங்கள் போட்ட போஸ்ட்டை பார்த்து நான் வாங்காமட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. காரணம் அப்படின்னா, நிறைய பேர் ரீல்ஸை பார்த்துட்டு அங்கே போய் வந்து 700 கட்டுறேன், 1000 கட்டுறேன், 2000 கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் என் பேரை போட்டு வரதான் ப்ரொமோட் பண்ணிட்டான், தென்றல் பாரதி அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணிட்டான். என்ன காரணம் அப்படின்னா, அது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக நான் வந்து பே பண்ணி தான் போனேன், காசு கட்டி தான் உள்ளே போய் கேட்டான் அவங்ககிட்ட. அவன் அந்த பேமெண்ட் பண்ண அந்த ரிசிப்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவனே வந்து வெப்சைட்டில் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தென்றல் பாரதி @gmail.com வந்து என்கிட்ட வாங்கியிருக்காங்க, 0010 சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் வேரி பண்ணுறதுக்காக, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டான். இதை பார்த்து நிறைய பேர் வந்து, நீங்களே வாங்கியிருக்கீங்களே நான் போய் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பேமெண்ட் பண்ணிட்டாங்க. பேமெண்ட் பண்ணிட்டு என்கிட்ட வந்து மறுபடியும் சொன்னாங்க. அந்த காரணத்துக்காக தான் நான் வந்து அப்படி ஒரு போஸ்ட் நான் போட்டேன், யாரும் வந்து ஆடு ரீல்ஸை பார்த்து வாங்காதீங்க அப்படின்னு. ஓகே, கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இங்கே கொடுக்குற, அதாவது நம்ம லோக்கல் பீப்புள்ஸ் சொல்கிற அந்த விஷயம் உண்மை, அதையும் நான் வெரிஃபை பண்ணியிருக்கேன். அதுக்கும் நான் பேமெண்ட் பண்ணி நான் வாங்கியிருக்கேன், 5000 கட்டி நான் வந்து ஒரு அக்கௌண்ட் ஆக்டிவ் பண்ணேன். அந்த அக்கௌண்ட்டில் வந்து எனக்கு இப்போ எல்லாமே ஒர்க் ஆகுது, நல்லாவே இருக்குது. அதில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுலேயும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்கக்கிட்ட வாங்குங்க. நீங்கள் வேற எங்கேயும் வெளியில் போயிட்டு ஆன்லைனில் வந்து நீங்கள் ஆடை பார்த்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு வாங்காதீங்க, அது கம்ப்ளீட்லி ஃபேக். ஓகேவா, இப்போது அதில் என்னென்ன கிடைக்கும், அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போயும் சொல்கிறேன்,
எனக்கு வந்து 99% வந்து அஷூரன்ஸ் கொடுக்க முடியும் இது ஓகே தான் அப்படின்னு. பட் எனக்குமே வந்து அந்த 1% வந்து டவுட் இருக்குது, இது என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்றது. ஆனாலும் எனக்கு ஒர்க் ஆகுது, நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சரியா, அதில் என்னென்ன கிடைக்குது அப்படின்னா, 1 இயருக்கு உங்களுக்கு அடோபோட கம்ப்ளீட் ப்ராடக்ட் கிடைக்குது. கம்ப்ளீட்டாக எல்லா வெர்ஷனும், அதாவது நீங்கள் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணலாம், லைட் ரூம் யூஸ் பண்ணலாம், இல்லஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணலாம், ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணலாம், ஆஃப்டர் எஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். இதை தாண்டி என்னென்ன இருக்குது, ஆடிஷன் இருக்குது, அப்புறம் வந்து 3D சப்ஸ்டன்ஸ், இது மாதிரி அந்த 3D சம்மந்தமான விஷயங்கள், அதாவது அடோபோட எல்லா ப்ராடக்ட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 500 ஜெனரேட்டிவ் கிரெடிட்ஸ் கிடைக்குது. நம்ம காசு கட்டி போனாலே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 100 கிரெடிட் தான் கொடுக்குறாங்க, பட் இதில் வந்து 500 ஜெனரேட்டிவ் கிரெடிட் கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனாலும் ஒன் மோர் கிளாரிஃபிகேஷன், இந்த ஜெனரேட்டிவ் கிரெடிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு கண் துடைப்பு தான், ஒரு நம்பரிங் அப்படின்றதெல்லாம் நீங்கள் எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒரு லிமிட்டட் டைம் வரையிலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு அடுத்தடுத்து கிளாரிஃபிகேஷன் அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85 GB க்ளவுட் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க இந்த பிளானில். நம்பி வாங்கலாம், நல்லா இருக்குது. யாரும் வந்து ஒரிஜினல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஆப்ஷன் வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு எனக்கு படுது. நான் 2 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன், நானும் வாங்கியிருக்கேன், நல்லாவே இருக்குது, நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு, இது வரையிலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் வந்து கூடிய விரைவில் அதை வாங்கிட்டிங்கன்னா பெட்டரு. கொஞ்சம் நாள் கடந்து போச்சுன்னா அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு டவுட்மே இருக்குது. ஏன்னா வந்து இப்போதைக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்க் லைசன்ஸ், ஏதோ ஒரு ஃபெடரேஷனில் வந்து அது மொத்தமாக வாங்கியிருக்காங்க, மொத்தமாக வாங்கி அதை வந்து வெளியில் ரீசேல் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒருவேளை அது ஃப்யூச்சரில் கூட அடோபில் கூட லாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நடந்ததுன்னா மொத்தமும் க்ளோஸ் ஆகிரும், பார்த்துக்க வேண்டியது தான். அந்த 1% சொன்னால் அந்த 1% அது தான். பட் எனக்கு 99% வந்து ஹோப் இருக்குது, இது கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகும், வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. ஒரு 3 மாதம் வந்துட்டாலே நம்ம போட்ட பணம் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் கம்ப்ளீட் ப்ராடக்ட் வந்து நீங்கள் அடோபில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 53,000 வரும். அதில் வந்து அப்பப்போ ஆஃபர் போடுவாங்க, பிளாக் ஃப்ரைடே ஆஃபரில் வாங்கினா கூட பார்த்திங்கன்னா 40% தான், இது சாரி 40,000 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். பட் இப்போ வந்து உங்களுக்கு 5,000 உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்குது. அதனால் வந்து இது நீங்கள் வாங்குறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வாங்கி பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். ஓகேவா, இதை தாண்டி ரீல்ஸ்லாம் போய் பார்த்துட்டு ஆன்லைனில் பே பண்ணி எங்கேயும் ஏமாந்துடாதீங்க. சரி ஓகேங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அடோப் வந்து ஒரிஜினல் வாங்கிட்டேன் வாங்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் தேவை, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அடோப் இன்ஸ்டால் பண்ணும்போது எனக்கு என்னென்னலாம் வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷனாக அடுத்த டேயில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டவுட்ஸ் இருக்குது அடோப் ஒரிஜினல் மாறுறதால, வந்து நான் விண்டோஸ் ஒரிஜினல் வச்சுருக்கணுமா, அப்புறம் வந்து எல்லா சாஃப்ட்வேரும் ஒரிஜினல் போடணுமா அப்படின்ற மாதிரியான இன்னும் நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து வீடியோ கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இதை தாண்டி நீங்கள் ஒரிஜினல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிஸ்டம் கொஞ்சம் நல்ல சிஸ்டமாக இருக்கணும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நான் கம்ப்ளீட் ப்ராடக்ட் வாங்கிட்டேன் ஆனால் என்னால் ஆஃப்டர் எஃபெக்ட் யூஸ் பண்ணலை, ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட சிஸ்டம் வந்து பெட்டராக இருக்கணும். அந்த கான்ஃபிகரேஷனில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இல்லைங்க எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை, நான் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ண மாட்டேன், ஆஃப்டர் எஃபெக்ட் யூஸ் பண்ண மாட்டேன், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு வந்து ஃபோட்டோஷாப் மட்டும் போதும், லைட் ரூம் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிளான் கூட உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் 4,000 கட்டி அடோபில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஒரு பிளான் இருக்குது, அந்த பிளான் நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது நம்மளோட ஃபோட்டோகிராஃபி பிளான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 750 இருந்துச்சு, அது இயர்லி பார்த்தீங்கன்னா சம்திங் ஒரு அரௌண்ட் நீங்கள் ஒரு 9,500 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும், லைட் ரூம் ப்ளஸ் ஃபோட்டோஷாப் உங்களுக்கு வந்து 1 இயருக்கு வந்து கிடைக்கும். இந்த பிளானை நீங்கள் எப்படி ஆக்டிவ் பண்ணணும், இது எங்கே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச், அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் தென்றல் பாரதி.